வணக்கம் மக்லி தினமும் இரண்டே கிராம்பு உங்களுடைய உடல் நிலையில் பல்வேறு மாற்றங்களை செய்யும் அப்படின்னு நான் சொல்றேன் வாங்க தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன விஷயம் அப்படின்றத காது கொடுத்து கேட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம பதிவை நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க வந்து அதை வெறுமனே சாப்பிட விருப்பப்பட்டாலும் நீங்க உணவுல சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து தினமும் இரண்டு கிராம்புங்க இதுவே போதுமான அளவு நமக்கு வந்து நன்மைகளை அளிக்க ஸோ வந்து கிராம்பு வந்து இந்திய சமையல நம்ம கண்டிப்பா எல்லாத்துக்குமே பயன்படுத்துவோம் அது சுவைக்கோ மனத்திற்கோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆனா இதுல வந்து நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா கண்டிப்பா இருக்குங்க நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவு பொருள் நம்ம சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ்லயும் கண்டிப்பா நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கிராம்பில் வைட்டமின் சி உள்ளது இது உடல்ல வெள்ளை ரத்த அணுக்களை அதிகரிக்க உதவுகிறது இது உங்களுடைய உடலை எந்த நோய் தொற்றுகளும் நெருங்காமல் பாதுகாத்து கொள்ளும் அதோடு நோய்களுக்கு எதிராகவும் போராட உதவும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தினம்தோறும் வந்து கிராம்பு சாப்பிட்றதுனால நம்மளுடைய செரிமானம் ஆரோக்கியமா இருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு செரிமான மண்டலம் சீராக இயக்க வேண்டும் அதற்கு காலையில கிராம்பை உட்கொள்வது செரிமான பிரச்சனைகளுக்கு உதவும் அப்படின்றாங்க கிராம்பு வந்து செரிமான நொதிகளில் சுரப்பை வந்து அதிகரிக்கிறது எனவே மலச்சிக்கல் மற்றும் அஜீரணம் போன்ற செரிமான கோளாறுகளை தடுக்கிறது கிராம்பு வந்து நாசக்தி நிறைந்தது இதுவங்களுடைய செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கல்லீரல் தான் உங்களுடைய உடலை நச்சுத்தன்மையிலிருந்து நீக்க உதவுது நீங்கள் உட்கொள்ளும் அதாவது நம்ம மருத்துவமனையில் வந்து நம்ம என்னதான் டேப்லெட்ஸ் வாங்கி சாப்பிட்டாலும் நமக்கு மெட்டபாலிசம் அப்படின்றது குறையாது எனவே கல்லீரலின் செயல்பாட்டை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள தினமும் கிராம்பு வந்து நம்ம சாப்பிடலாம் இரண்டே இரண்டு கிராம்பு நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடலாம் கிராம் கிராம் வந்து உங்களுக்கு அப்படி பிடிச்சா நீங்கள் மென்று கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லுக்குருதி பல்வழியை தடுக்க கிராம்பு எண்ணெய் பொதுவாக பற்களில் பயன்படுத்தப்படுது கிராம்புகளை உட்கொள்வது பல்வழியை குறைக்கவும் உதவுது கிராமம் வந்து பற்களில் உண்டாகும் அசௌகரியத்தை சரி செய்ய உதவுது மேலும் உங்களுக்கு பல்வழி ஈறுகள் வலி இருந்தாலும் அந்த இடத்துல கிராம்பு வைத்தால் நமக்கு வந்து வலி தணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க தலை வலிக்கு நிவாரணியாங்க கிராம்புகள்ல இருந்து காணப்படக்கூடிய ஈஜினோல் வலி இது வந்து ஒரு நிவாரணி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டு இது வந்து தலைவலிக்கு ஒரு அற்புதமான தீர்வா இருக்கு அப்படின்றாங்க எனவே வலி நிவாரணத்திற்காக நீங்கள் அவற்றை உட்கொள்ளலாம் அல்லது வந்து ஒரு கிளாஸ் பாலுடன் கிராம்பு தூள் கலந்து குடிக்கலாம் கிராம்பு எண்ணெயை கூட நம்ம வந்து நுகர்ந்து பார்த்துட்டா நமக்கு வந்து தலை வலி போயிடும் அப்படின்னு எலும்புகளுக்கு வலிமை தரும் எந்த வகையில் அப்படின்னா கிராம்பில் பிளவனாய்ட்கள் மற்றும் யூஜனோல் உள்ளது அவை வந்து எலும்பு மற்றும் மூட்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றது கிராம்பு உட்கொள்வது எலும்பு அடர்த்தியை அதிகரிக்கும் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து வாய் கிருமிகளை நீக்க காலையில இரண்டு கிராம்புகளை வாயில் அப்படியே வைத்திருப்பதனால தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அகற்றிவிடும் இது உங்களுடைய ஈறுகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஒட்டுமொத்தமாக இது உங்களுடைய வாய்வழி சுகாதாரத்திற்கு சிறந்தது கிராம்பு மற்றும் துளசி பயன்படுத்தி வீட்டில் வந்து நம்ம கண்டிப்பா பல்வழியும் சரி நமக்கு இந்த மாதிரியான சிகிச்சைக்கு வந்து ஒரு தீர்வாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துமா கண்டிப்பா நீரிழவு நோயாளிகள் தினமும் உணவுல கிராம்பு சேர்க்க வேண்டும் உங்களுடைய உணவுல இன்சுலின் போல செயல்பட்டு நமக்கு வந்து எளிமையாக்குகிறது அப்படின்றாங்க சோமே இது போன்ற பதிவுகளுக்கு ஆச்சரியமான தகவலுக்கு நம்மள சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்